ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தட்டை பண்ணுறதுக்கு எப்படி செய்ய போகிறேன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து வறுத்துக்கோங்க. நமக்கு லைட்டாக வறுத்தா போதும், லைக் ஒரு 1 மினிட் வறுத்துக்கோங்க. நமக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்றது தான் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கணும். நீங்கள் பேக்கெட்டில் கூட உங்களுக்கு அரிசி மாவு கிடைக்கும், நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து வீட்டில் அரைச்சது. ஸோ 1 மினிட் கரெக்டாக நீங்கள் நல்லா வறுத்துருங்க. அந்த உங்களுக்கு அந்த மாவு ஸ்மெல் வரும், அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மாவு வறுபடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு பேனில் மாற்றிக்கிறேன். இந்த மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த அரிசி மாவில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை, பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். நீங்கள் பொட்டுக்கடலையை வந்து அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம், லைக் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள், நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் சுட தண்ணியில் போட்டு கேஸில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு எப்பவுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. 2 டீஸ்பூன் அளவு வந்து நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரு உங்களுக்கு கீ வேணுனாலும் கீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வெளியில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களாம் இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அங்கே இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக உள்ள போகுதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம தட்டிடலாம். இதை நான் பாருங்கள், இது தட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஸோ அதனால் நான் ஒரு 2-3 உருண்டை இங்கே வச்சுக்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா தட்டுறதுக்கு லேட் ஆகும், அதனால் இந்த மாதிரி நம்ம மூடிக்கலாம். இல்லாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம், தட்டு இல்லாட்டி கிண்ணம் ஏதாவது வச்சு வாருங்க. ஸோ ஈஸியாகிடுச்சு இல்லையா. இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு சும்மா ஓல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்காது. ஸோ இதை நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காய வச்சிட்டேன். ஸோ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பொரிக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாகுது. இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தூரம் இணைப்போங்க.
இந்த எண்ணெய் பபுள்ஸ்லாம் வருது இல்லை, இது ஃபுல்லாக அடங்கும் போது நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க இது எண்ணெய் ஃபுல்லாக அடங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இது குயிக்காக ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம், ஏன்னா ஒரு கப் அளவு தான் நம்ம செய்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. தட்டை ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா இதுவும் சொன்ன மாதிரி 1 மினிட் நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு, இப்போ இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பேன்லேயே வந்து நம்ம தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு வறுத்தோம் இல்லையா, அந்த பேன்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. நமக்கு இது எல்லா ஒர்க்குமே ஒரே பேன்லேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் அகலமான ஒரு பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் அரிசி மாவு இருக்கிறது, தேங்காய் இருக்கிறது, அப்புறம் வெல்லம் காய்ச்சறது, எல்லாமே ஒரே பேன்லேயே முடிஞ்சிடும், உங்களுக்கு பாத்திரமும் சேராது. லைட்டாக ஈரப்பதம் போய் ட்ரை ஆன வட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைக் தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். தேங்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேன்லேயே வந்து நான் 1/2 கப் அளவு வெள்ளை பவுடர், நீங்கள் வெள்ளம் வாங்கி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இது வந்து நம்ம பேனில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கால் கப் அளவு நமக்கு வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு, ஜஸ்ட் நமக்கு கரைஞ்சா போதும். அதில் நான் வந்து ஏலக்காய் 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கிறேன், நீங்கள் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் நல்ல வெள்ளம் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதில் கல் எதுவும் இருக்காது, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளத்தை அதை இந்த மாதிரி பாகு எடுத்துகிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு தான் மாவில் சேர்க்கணும். இதை வந்து நான் டைரெக்டாக அரிசி மாவில் சேர்க்க போகிறேன். இது நம்ம கையை வச்சு பிசைஞ்சால் தான் நல்லா கரெக்டாக வரும். நான் இந்த பாகை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம கையில் உருட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நம்ம கீயோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது பிசையும் போது சப்போஸ் தண்ணி பத்தணும்னா லைட்டாக நீங்கள் தொளிச்சு விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாம்.
இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எள்ளும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி இதுவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா சர்க்கிளாகிடும், உருண்டையாகிடும். அப்போ நம்ம வச்சிடலாம். பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பண்ணிக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி பண்ணுறதுக்கும். நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வேகிறது கூட ரொம்ப நேரம் எடுக்காது, உடனே ஆகிடும். இது பாருங்க, நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட தட்டையும் வெள்ளை சீடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.